Hi friends, welcome to Aadukalam channel football news update. Video paakra friends, oru thumbs up kuduthu support pannunga. Thomas Tuchelukku badala Chelsea aniyin head coach padaviyettirukkum Graham Potteroda salary details veliyittirukanga. Varadathirku $14 million thogaiyudan 5 varadathirkana contract la Chelsea aniyil inaindirukkum Graham Potter Premier League la 4th adhiga salary vaangum manager a inaindirukkaru. Varadathirku $22 million salary thogaiyudan Pep Guardiola mudhalidathilum 18.5 million salary thogaiyudan Jurgen Klopp irandavathu idathilum 17.5 million salary தொகையுடன் ஆண்டோனியோ காண்டே 3rd இடத்திலும் இருக்காங்க. பார்சிலோனா அணியில் ராபர்ட் லிவண்டவஸ்கியின் பெர்ஃபார்மன்ஸ் தன்னை பிரமிப்பில் ஆழ்த்தியிருப்பதாகவும் எக்காரணத்தை கொண்டும் அவரை மாற்றும் எண்ணம் இல்லைன்னு ஹெட் கோச் ஜாவி ஹெர்னாண்டஸ் தெரிவிச்சிருக்காரு. தனது அணிக்காக அனைத்து கோப்பைகளையும் வென்ற ராபர்ட் லிவண்டவஸ்கி அவரது அனுபவம் மற்றும் மெச்சூரிட்டி மூலம் இளம் வீரர்களை கையாள்வது தன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருப்பதா அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. இன்று நடைபெற இருக்கும் பிரெஸ்ட் அணிக்கெதிரான லீக் ஒன் போட்டியில் மெஸ்ஸி நெய்மர் எம்பாப்பே அடங்கிய அட்டாக்கிங் ட்ரையோல மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதா ஹெட் கோச் கால்டியர் தெரிவிச்சிருக்காரு. குறைந்த இடைவெளியில் அதிக போட்டிகளில் ஆட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் இந்த ரொட்டேஷன் முடிவுக்கு வந்திருப்பதா குறிப்பிட்டிருக்காரு. உலகக்கோப்பை போட்டிகளுக்கு பின்னர் நடைபெறும் ஜான்வரி டிரான்ஸ்ஃபர் விண்டோல கிறிஸ்டியானோ ரொனால்டோவை தங்கள் அணியில் இணைக்கும் முயற்சியில் செல்சி அணி இறங்கப்போவதா செய்திகள் வெளியாயிருக்கு. ஆரம்பம் முதலே ரொனால்டோவின் டிரான்ஸ்ஃபருக்கு அதிக ஆர்வம் காட்டிய செல்சி ஓனர் டாட் போஹ்லேயின் முயற்சிகளுக்கு அப்போதைய ஹெட் கோச் தாமஸ் டுஹேல் மறுப்பு தெரிவித்த காரணத்தினால் ரொனால்டோவின் டிரான்ஸ்ஃபர் தோல்வியில் முடிஞ்சிருந்தது. ரியல் சோசியாடிட் அணிக்கெதிரான யூரோபா லீக் போட்டியில் மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் ஸ்டார்ட் இடம்பெற்றிருந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோ 37 வயதுக்குரிய வீரரை போன்றே ஆடியதா விமர்சனங்கள் எழுந்திருந்தது. முடிந்த சம்மர் டிரான்ஸ்ஃபர் விண்டோல கிளியன் எம்பாப்பேயை தங்கள் அணியில் இணைப்பதற்காக ரியல் மேட்ரிட் எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்திருந்த நிலையில் ரியல் மேட்ரிட் அணியில் கிளியன் எம்பாப்பே இணைவதில் வினிசியஸ் ஜூனியர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியதா செய்திகள் வெளியாயிருக்கு. எம்பாப்பேயின் டிரான்ஸ்ஃபர் கன்ஃபர்ம் ஆகிறதா இருந்தா பிஎஸ்ஜிக்கு செல்ல தயாரா இருந்ததாகவும் இதற்கான பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்து பிஎஸ்ஜி அணியுடன் வேர்பல் அக்ரிமெண்ட் கன்ஃபர்ம் ஆயிருந்ததாகவும் எல் நேஷனல் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. இரு வீரர்களும் ஒரே பொசிஷன்ல லெப்ட் விங்ல ஆடுறதுனால தனக்கு நேரடியான போட்டி இருக்கும் காரணத்தினால் இந்த முடிவுக்கு வினிசியஸ் வந்ததா அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. முடிந்த சம்மர் டிரான்ஸ்ஃபர் விண்டோல நெய்மர் ஜூனியரை ரியல் மேட்ரிட் அணியில் இணைப்பதற்காக பிஎஸ்ஜி வழங்கிய ஆஃபரை ஃப்ளோரண்டினா பெரேஸ் நிராகரித்ததா செய்திகள் வெளியாயிருக்கு. நெய்மர் ஜூனியர் திறமையில் மாற்று கருத்து இல்லைன்னு தெரிவித்த ஃப்ளோரண்டினா பெரேஸ் நைட் அவுட்டிங் பார்ட்டி போன்ற தனி மனித ஒழுக்க குறைவின் காரணமாகவும் இது டிரெஸ்ஸிங் ரூம்ல பிரிவினையை உண்டாக்கும் என்ற காரணத்தினாலேயே நெய்மர் டிரான்ஸ்ஃபருக்கு பெரேஸ் மறுப்பு தெரிவித்ததா அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. நடக்கும் சீசன் முடிவில் பார்சிலோனா அணியிலிருந்து ஜெரார்ட் பிகே வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு. பிகே மற்றும் பார்சிலோனா அணிகளுக்கிடையிலான ஒப்பந்தத்தின்படி நடக்கும் சீசன்ல 35% குறைவான போட்டிகளில் ஜெரார்ட் பிகே ஆடுறதா இருந்தா அவரது கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ண முடியுன்றதுனால இந்த சீசன் முடிவில் பிகே வெளியேறுவது உறுதினு அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. குயின் எலிசபெத் தி செகண்ட் மறைவை தொடர்ந்து வார இறுதி நாட்களில் நடைபெறுவதாக இருந்த பிரீமியர் லீக் போட்டிகள் கைவிடப்பட்ட நிலையில் பிரீமியர் லீக் ஆடும் அணிகளின் சாம்பியன்ஸ் லீக் போட்டிகள் திட்டமிட்டபடி நடைபெறும்னு தெரிவிச்சிருக்காங்க. இங்கிலாந்து நாட்டில் நடைபெறும் விளையாட்டு போட்டிகள் பழைய நிலைமைக்கு திரும்ப மேலும் தாமதமாகலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. $40 million பை அவுட் கிளாஸ் ஒப்பந்தத்துடன் பார்சிலோனாவிலிருந்து கிரீஸ்மேன லோன் முறையில் தங்கள் அணியில் இணைத்த அட்லெட்டிகோ மேட்ரிட் இந்த பெர்மனன்ட் டிரான்ஸ்ஃபரை தவிர்க்கும் ஒரே நோக்கத்துடன் கிரீஸ்மேனுக்கான பிளேயிங் டைமை 30 நிமிடத்தை விடவும் குறைத்ததை எதிர்த்து சட்ட ரீதியா வழக்கு தொடரப்போவதா பார்சிலோனா அறிவிச்சிருக்காங்க. போர்ட்டோ அணிக்கெதிரான சாம்பியன்ஸ் லீக் குரூப் ஸ்டேஜ் போட்டியில் இன்ஜுவரி டைம்ல 101st நிமிடத்தில் கோல் அடித்த ஆண்டோயின் கிரீஸ்மேன் தனக்கு போதிய பிளேயிங் டைம் வழங்கப்படலேன்னு கூடுதல் நேரம் ஆட விரும்புவதாகவும் தெரிவிச்சிருந்தாரு.
உலகக்கோப்பை போட்டிகளுக்கு முன்னோடியாக செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கும் கானா மற்றும் துனிசியா அணிகளுக்கு எதிரான ஃப்ரெண்ட்லி மேட்சஸ்ல பிரேசில் அணிக்கான வீரர்களின் பட்டியலில் கேப்ரியல் ஜீசஸ் மற்றும் கேப்ரியல் மார்டினெல்லி ஆகிய இருவரின் பெயர் இடம்பெறாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது உலகக்கோப்பை போட்டிக்கான வீரர்களின் இறுதி பட்டியல் இல்லைன்னும் வீரர்களின் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும்னு ஹெட் கோச் தெரிவிச்சிருக்காரு. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.